வார்மிங், உலகம் வெப்பமயமாகுதல் அப்படின்னா என்ன? இன்னும் 50 ஆண்டுகள்ல சென்னை மட்டும் இல்லாம தமிழகத்தின் பல்வேறு கடலோர பகுதிகள் தண்ணிக்கடியில போயிடும் சொல்றாங்களே, இது தமிழ்நாட்டோட நிலைமைனா இன்னும் 100 ஆண்டுகள்ல உலகின் பல்வேறு நிலப்பரப்புகள் கடல் கடியில் மூழ்கிடும் சொல்றாங்களே, இதெல்லாம் உண்மையா? எதற்காக ஐநா சபை தலைவர் ஒட்டுமொத்த மனித இனத்திற்கும் ரெட் அலர்ட் கொடுத்திருக்காங்க? இது எல்லாத்தையுமே தெளிவா பார்க்கக்கூடிய ஒரு பதிவாகத்தான் இன்னைக்கு நம்ம வீடியோ இருக்க போது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்னதான் நமக்கு விவரம் தெரிஞ்ச காலத்திலிருந்தே உலகம் இப்ப அழிய போது அப்ப அழிய போதுன்னு பல கட்டுக்கதைகளை கேட்டிருந்தாலும், இன்று அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சி அடைந்த இந்த காலகட்டத்தில் மனிதர்களாகிய நாம இப்ப எப்படி இருக்கமோ அப்படியே இன்னும் ஒரு 30 ஆண்டுகளுக்கு நமக்குள்ள எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்திக்காம இப்படியே வாழ்ந்தோம் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த உலகம், அது கூடவே நம்முடைய சந்ததிகள், இன்னும் உலகில் வாழும் பல உயிரினங்கள் கண்டிப்பாக நம் கண்முன்னே அழியும். இது எல்லாமே கட்டுக்கதை இல்ல, அறிவியல் பூர்வமான உண்மை. நம்முடைய சூரிய குடும்பத்தில் பூமி மட்டும் இல்லாம ஏனைய அனைத்து கோள்களுமே சூரியனை மையமாக வைத்தும் சூரியனிடமிருந்து கிடைக்கக்கூடிய ஆற்றல்களை பயன்படுத்தி தான் இயங்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூரியனிடம் இருந்து நாம் பெறுகின்ற ஒளியானது நேரடியாக நம் பூமியின் மீது விழுந்தால் மனிதர்கள் மட்டுமல்லாது பூமியில் வாழும் பல உயிரினங்கள் பாதிக்கப்படும். ஆனாலும் அத்தகைய ஒளிக்கதிர்களை நம் பூமியின் மேல்பரப்பில் உள்ள வளிமண்டல அடுக்குகள் உள்வாங்கிக் கொண்டு மனிதர்கள், பறவைகள், விலங்குகள், மரம், செடி, கொடி போன்ற அனைத்துமே வாழ்வதற்கு ஏற்ற வெப்பத்தை நம் பூமியின் நிலப்பரப்புக்கு அனுப்புகின்றன. இந்த வளிமண்டல அடுக்குகள் என்பது பல வாயுக்களால் கட்டமைக்கப்பட்டது. இதில் ஓசோன் படலம், கிரீன் ஹவுஸ் கேசஸ், இது போன்று பல வாயுக்கள் அடங்கியுள்ளது. இந்த உலகில் உயிரினங்கள் தோன்றி வாழ்வதற்கு மிக முக்கியமான காரணமே இந்த கிரீன் ஹவுஸ் கேசஸ் தான். ஆனால் இன்று ஒட்டுமொத்த மனித இனத்திற்கும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ரெட் அலர்ட்டிற்கு காரணமும் இந்த கிரீன் ஹவுஸ் கேசஸ் தான். எப்படின்னு தானே கேக்குறீங்க? இன்று உலகின் மக்கள் தொகை என்பது நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டேதான் போகிறது. அதற்கு ஏற்றாற்போல் மக்களின் தேவைகளும் பயன்பாடுகளும் அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கிறது. இந்த தேவைகள் அனைத்தையுமே பூர்த்தி செய்யும் விதமாகத்தான் இன்று மனிதன் வாழும் எல்லா பகுதிகளிலுமே அவனுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே இருக்கின்றன. இவை அனைத்துமே வானத்தில் இருந்து வந்தவை கிடையாது. இன்று மனிதன் பயன்படுத்தக்கூடிய வாகனங்கள், உணவுப் பொருட்கள், உடைகள், வீடுகள், இவை அனைத்துமே ஏதோ ஒரு பொருளை எரிப்பதன் மூலமாகவோ அல்லது அழிப்பதன் மூலமாகவோ தான் கிடைக்கின்றன. இதையெல்லாம் யார் செய்யறது? பெரிய பெரிய தொழிற்சாலைகள் தான். இன்று ஒரு டீ குடிக்கணும்னா கூட அதுக்கு பின்னால 2-3 தொழிற்சாலைகளின் பங்கு இருக்கு. இன்று ஒரு தனி மனிதனுக்கு மின்சாரம் இல்லைன்னா கூட அவ்வளவுதான், உயிரையே விட்டுடுவான். ஏன்னா மின்சாரம்ன்றது இன்று மனித வாழ்க்கையின் ஒரு அடிப்படை தேவையாகவே மாறிடுச்சு. இப்படிப்பட்ட இந்த மின்சாரம் எப்படி வருது? நிலத்தில் உள்ள பல கனிம வளங்களை எரிப்பதனாலையும் பல வாயுக்களை அழிப்பதனாலையும் தான் உருவாகுது. அது மட்டும் இல்லாம இன்று ஒரு தனிப்பட்ட மனிதன் ஒரு இடத்தில் இருந்து இன்னொரு இடத்திற்கு பயணிப்பதற்கு கூட நாம காரை தான் பயன்படுத்துறோம். ஏன்? நம் தெருமுனையில் இருக்கக்கூடிய மளிகை கடைக்கு போனாலும் பைக் இல்லைன்னா போக மாட்டோம். இதெல்லாம் நம்ம தப்பு இல்ல, இந்த உலகமே இப்படிதான் கட்டமைக்கப்பட்டிருக்கு. அதற்கேற்றாப்புல நாமளும் நம்ம மாத்திக்கிட்டோம். ஏன் இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா, இன்று தொழிற்சாலைகளில் இருந்து வரும் புகையாகட்டும், வாயுக்களாகட்டும், காடுகள் மலைகளை அழிப்பதாகட்டும், மின் உற்பத்திக்காக நிலக்கரிகளை எரிக்கும் பொழுது வரக்கூடிய புகைகளாகட்டும், நாம் பயன்படுத்தக்கூடிய வாகனங்களில் இருந்து வெளிவரும் புகையாகட்டும், இவை அனைத்துமே சேர்ந்துதான் நம் பூமியின் வளிமண்டல அடுக்குகளை இந்த அளவுக்கு மாசுபடுத்தியிருக்கு. இதன் விளைவாகத்தான் உலகின் பல்வேறு பகுதிகள் இன்று கொஞ்சம் கொஞ்சமா அழிவை நோக்கி போயிட்டு இருக்கு. வரலாறு காணாத மழை, புயல், வெள்ளம், காட்டுத்தீ, எரிமலை வெடித்தல், பனிமலை உருகுதல், ஏன் பூமியே தாங்க முடியாத அளவிற்கு அளவுக்கு அதிகமான வெப்பம், இதெல்லாம் எதனால நினைக்கிறீங்க? இயற்கையின் சக்தியாலையா? இல்லங்க, மனிதன் உருவாக்கிய செயற்கை சக்திகளால தான். அன்று இயற்கையாகவே உருவாகிய நீர், நிலம், காற்று, நெருப்பு, மழை, புயல், வெள்ளம், இது எல்லாத்தையுமே இன்று மனிதனால் செயற்கையாகவே உருவாக்க முடியும். இதற்கெல்லாம் மூலப்பொருள் எங்கிருந்து கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்க? நம் இயற்கை வளங்களும் நம் கனிம வளங்களிலிருந்து தான் பெறப்படுது. இன்று கச்சா எண்ணெய், மீத்தேன், அது இதுன்னு சொல்லி பூமிக்கு கீழே ஓட்டையை போட்டு பொழுதுனைக்கும் ஆட்டையை போட்டுக்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா இவைகள்லாம் இருந்தாதான் இன்றைக்கு மனித வாழ்க்கையே சிறப்பாக இயங்கும். இது போன்று மனிதர்கள் செய்யும் பல்வேறு செயல்களால் தான் இன்றைக்கு நம் உலகமே இந்த அளவுக்கு வெப்பமயமாயிருக்கு. இந்த நிலை இப்படியே நீடித்ததுன்னா கண்டிப்பா ஐநா சபை தலைவர் சொன்ன மாதிரியே இன்னும் 100 ஆண்டுகள்ல நம் உலகம் அழிவதை யாராலையுமே தடுக்க முடியாது. அதற்கு இன்னும் 100 ஆண்டுகள் இருக்குன்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு நமக்கு பிறந்த குழந்தைகள் நல்லா இருக்கணும்னு நாம நினைக்கிறோம்ல, அது மாதிரி தானே இன்னும் 100 ஆண்டுகளுக்கு அப்புறம் நமக்கு பிறக்கிற பேர குழந்தைகளும் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும். இதற்கு ஒரு ஒரு தனிப்பட்ட மனிதனும் தனக்குள்ள எந்த மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்திக்கணும்னு யோசிச்சுட்டே இருங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். நன்றி, வணக்கம்.